ஹாய் ஹலோ வணக்கம் மை டியர் மூவி ஸ்டார் யுவர். ஸோ இன்றைக்கி என்ன அப்டேட் பார்க்க போகிறோம்னா, ஜெயமேதன் படத்துக்கான ரிலீஸ் டேட்டை பார்த்தோன்னா லாக் பண்ணி வச்சிருக்காங்களாமா. ஸோ அது என்னைக்குன்னு இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம அப்டேட்டில் தெரிஞ்சுக்கலாம். ஸோ அந்த அப்டேட் தெரிஞ்சு போகிறதுக்கு முன்னாடி, இன்றைக்கி யாரெல்லாம் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்களோ அவங்களாம் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பெல் கனெக்ட் கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் எனபிள் பண்ணி வச்சிங்க. ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஜெயமே தந்திரம் இந்த படத்துக்கான எதிர்பார்ப்புனா ஃபேன்ஸ்கிட்ட ரொம்ப எதிர்பார்ப்பு இருக்குன்னு சொல்லலாம். நான் ரீசெண்டாக கூட சொல்லியிருந்தேன், படத்துக்கான ட்ரீஸரை பார்த்துட்டு ஃபேன்ஸ் எல்லாம் பார்த்தா வெறி ஏறி சுற்றிட்டு இருக்காங்க, என்ன பண்ணுறேனே தெரியல, நீங்கள் முதல்ல இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி பயங்கரமாக எதிர்பார்ப்புருக்காங்க. ஏன்னா ட்ரீஸரே பார்த்தா ஒரு ஹாலிவுட் லெவலில் கொடுத்துருக்காரு நம்ம கார்த்திக் சுப்ராஜ். இதை விட இந்த படத்துக்கு என்ன வேணும் அப்படின்ற மாதிரி பயங்கர எதிர்பார்ப்பில் இருக்க ஒரு படம்னே சொல்லலாம். ஸோ இந்த படம் ஸோ இதுக்கப்புறம் பார்த்தா படத்தை பார்த்தா ஓடிடியில் ரிலீஸ் பண்ணுறதா சொல்லிட்டாங்க. ஃபேன்ஸ் எல்லாருமே பார்த்தா பயங்கர எக்ஸைட்டில் இருக்காங்க, எப்படா அந்த படத்தை ரிலீஸ் பண்ணுவாங்கன்ற மாதிரி. நேற்று கூட பார்த்துருந்தேன் நெட்ஃப்ளிக்ஸோட ஆப்பில் பார்த்தா ஆஃபீஸில் நெட் ஜெயமேதன் படத்தான் ஆஃபீஸில் ஒரு பேஜ் ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஸோ கூடி விரைவில் வரப்போகுன்ற மாதிரி சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ இன்றைக்கி அது மட்டும் இல்லாமல் பார்த்தா கார்த்திக் சுப்ராஜ் பிறந்தனால் அவருக்கு நம்ம சேனல் வாழ்த்துக்களை சொல்லிட்டு, ஸோ அவரோட ஸ்பெஷலாக பார்த்தோன்னா ஜெயமேதன படத்துக்கான ஒரு அப்டேட் கிடைக்குமான்ற மாதிரி எங்கிட்ட தான் இருந்தாங்க. பட் பார்த்தோன்னா ஆஃபீஸில் கிடைக்கல. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தா உறுதியான ஒரு விஷயம் தான்ற மாதிரி இப்போ ஆஃபீஸில் கன்ஃபார்ம் ஆயிருக்கு. ஜூன் 11ஆம் தேதி பார்த்தோன்னா ஜெயமேதன படத்தை ரிலீஸ் பண்ண இந்த டேட்டை லாக் பண்ணி வச்சிருக்காங்களாமா, இது பார்த்தோன்னா கிட்டத்தட்ட உறுதியாயிருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. கார்த்திக் சுப்ராஜ் பிறந்தாலும் பார்த்தா இந்த மாதிரியான தகவல் வரப்ப கிட்டத்தட்ட உண்மையாக தான் இருக்கும். ஏன்னா ஃபேன்ஸுக்கு எந்த ஒரு சோகத்தையும் கொடுத்துருக்கூடாது அப்படின்னு கோசம் பார்த்தோன்னா ஃபேன்ஸ்லாம் ரொம்ப ரொம்ப ஈலாகி பண்ணிட்டுருக்காங்க. இதனால் பார்த்தா ஜூன் 11ஆம் தேதி பார்த்தா ஜெயமேதன படத்தை ஓடிடியில் ரிலீஸ் பண்ண ஆஃபீஸில் பிளான் பண்ணியிருக்காங்களாமா. இதுக்கு முன்னாடியும் ரிலீஸ் பண்ணாலும் ஆச்சரியப்படுத்துக்கல. ஸோ எது எப்படி ஸோ கண்டிப்பாக நாம் வெயிட் பண்ணலாம், எந்த ஒரு மாற்றமே கிடையாது. ஸோ நீங்கள் இந்த ஜெயமேதன படத்தை பார்க்க எந்த அளவுக்கு ஈகில வெயிட் பண்ணிச்சுனா அப்படியே கண்டிப்பாக கீழே மறக்காம கமெண்ட்டு இதே மாதிரியான இன்ட்ரெஸ்டான அப்படின்லாம் நீங்கள் டெய்லி தெரிஞ்சுக்கணும். நீங்கள் மறக்காம மூவி ஸ்டார் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூட கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் எனபிள் பண்ணி வச்சுங்க.